சிவாய மகா டிவோட்டி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை சூரிய பகவான் சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த சூரிய பயிற்சியினாலே கடகராசிக்கு உண்டான பலன்கள் இந்த சூரிய பயிற்சியினாலே தெளிவாக பார்ப்போம் கடகராசிக்கு பார்த்தோமையானால் சூரிய பகவான் இரண்டாம் பாவத்திற்கு அதிபதியாக உள்ளவர் இரண்டாம் பாவாதிபதி இரண்டாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரிய பயிற்சியினாலே பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவர்கள் பார்த்தோமையானால் விஷயத்திலே எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் தங்களுடைய விஷயத்தை எப்படியான கஷ்டப்பட்டாவது முடிக்க வேண்டும் என்னும்படியான பிரயர்த்தனை செய்பவர்கள் கடகராசிக்காரர்கள் அப்படியான உங்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி பார்த்தோவையானால் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை தருகிறது இரண்டாம் பாவாதிபதி இரண்டாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சமயம் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் முதல் பாதத்திலே சூரிய பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அந்த சமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் செல்கிறார் சூரிய பகவான் கேதுவினுடைய காலிலே கேதுவாக மாறுகின்ற சமயம் கேது பகவான் இப்போ வந்து துளாராசியில் போயிட்டுருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் சுக்கரனாக மாறியிருக்கார் அவருடைய காலில் இவர் போகிறதுனால அவங்களுக்கு பதினொன்றாம் பாவம் அது மட்டும் இல்லை நாலு பதினொன்று அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுகின்றது அந்த சமயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதிய வீட்டுகள் வாங்குவதற்கு இடங்கள் வாங்குவதற்கு அது மட்டும் இல்லாமல் வாகன யோகங்கள் பெறுவதற்கு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடு இந்த கிரகநிலை அப்படியான பலன்களை உங்களுக்கு வழங்குகிறது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை மகாநட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சூரிய பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அந்த சமயம் அப்படிங்கிறது குடும்பத்திலே ஒரு குதூகலத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அது மட்டுமல்ல அதாவது மனக்கசப்புடன் வாழ்க்கை துணைவருடன் பிரிந்து இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவருடன் சேருவதற்கான பல சூழ்நிலைகள் உருவாகுகின்றது மேலும் பார்த்தோமேயானால் குடும்பத்திலே புதிய நபர்களினுடைய வருகையினாலே யாராவது கெஸ்ட்டு வருவதனாலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய உறவினர்களினுடைய அவர்களுடைய குடும்பத்திற்கோ அவர்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் போவதனாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய மதிப்புகள் புதிய கௌரவங்கள் ஏற்படும் செயல்பாடிலே இருக்கக்கூடிய பல வகையான சிக்கல்கள் நிவர்த்தியாகும் மகாநக்ஷத்திரம் மூன்றாம் பாதத்திலே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமைக்கு மேலே சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை தருகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை மகாநக்ரம் நாலாம் பாதத்தில் செல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு புதிய வகையான அதிர்ஷ்ட பலன்களை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமைக்கு மேல் பூர நட்சத்திரம் முதல் பாதத்திலே சூரிய பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் இந்த சமயம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சூரிய பகவான் சுக்கரன் அப்படின்னாலே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர தசைங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை சுக்கரனுடைய காலிலே சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு செய்தொழிலில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் அதனாலே உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கின்ற சம்பள உயர்வுகள் ஆகியவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்து செய்தொழிலுடைய சுமூகமான சூழ்நிலையும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக்கிறார் உலக நாளாக உங்களை வந்து பேச விடாதிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சூழ்நிலையினால் நீங்கள் பேசவே முடியாத சூழ்நிலை உங்களுடைய பேச்சிற்கு என்று ஒரு தனி மரியாதையே இல்லை எந்த நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சிற்கே என்றே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக சிலர்களுடைய நடவடிக்கைகள் அமைகின்றது அப்படியான எல்லாம் மாற்றமாகி உங்களினுடைய பேச்சிற்கென்று ஒரு புதிய வகையான கௌரவம் புதிய வகையான உங்களுடைய பேச்சிற்கென்று ஒரு புதிய நம்பிக்கை ஊட்டும்படியான அனைவரும் அந்த விஷயத்தை கேட்கும்படியான சூழ்நிலைகளை இந்த கிரக பலன்கள் உருவாக்கி தருகிறது அதே மாதிரி செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் செல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு புதிய வகையான சொத்துக்கள் சேருவதற்கான பலன்களை உருவாக்குகிறார் செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு மேல் ஞாயிற்றுக்கிழமை பூரநக் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் செல்லுகிறார் சூரிய பகவான் இந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைகிறது தொழில் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் அந்த தொழில் போட்டிகளிலே வெற்றி பெறவிருக்கின்றார்கள் எப்படியான வெற்றி என்றால் அனைவரும் இயக்கும்படியான உங்களுடைய வளர்ச்சி அமையும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக மந்த நிலைகள் மாற்றமாகும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் வியாழக்கிழமை அந்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரிய பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்கிறது சூரிய பகவானினுடைய சொந்த நட்சத்திரம் சொந்த ராசி அந்த சமயத்தில் சூரிய பகவான் செல்லுகின்றபடியினாலே உங்களுக்கு இரண்டாம் இடம் அதிகமான வலிமை பெறுகிறது இரண்டாம் இடம் வலிமை பெறணும் அப் வலிமை பெற்றால்தான் பொருளாதார வளர்ச்சி குடும்பத்திலே யோக பலன்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சிற்கென்று புதிய வகையான கௌரவம் முக்கியமாக சொல்லணும்னா ஆடல் பாடல் சங்கீதம் அப்படின்னு இருக்கக்கூடிய கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வகையான கௌரவங்கள் ஆகியவை எல்லாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அப்படியான பலவிதமான உயரிய நல்ல விஷயங்கள் இந்த சூரிய பயிற்சியினாலே கடகராசி ஆகிய உங்களுக்கு கிடைக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமே இந்த சமயத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் இப்படியான வழிபாடை நீங்கள் செய்தீர்களே ஆனால் இந்த சூரிய பயிற்சி பல வகையான யோக பலன்களை உங்களுக்கு வழங்கும் இப்போது நம்ம அந்த சூரிய குண்டான பலன்களை பார்க்கின்றோம் சூரிய பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி தின பலன்கள் எப்படியான அந்த ராசி பலன்களாக இருந்தாலும் சரி அந்த பலன் என்பது உங்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து சதவீதமான பொருத்தத்தை தரலாம் அது இருபத்தஞ்சி சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்து இருக்கலாம் ஏனென்றால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்து உங்களுடைய தசா புத்திகளை வைத்து நாம் செய்யக்கூடிய அந்த கோச்சார பலன்கள் மாறுதலுக்கு உட்பட்டது அதனால் உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை பார்த்து பலன்களை அறிய வேண்டும் என்றால் கீழ்காணும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்